நுபுர் சர்மா என்பவர் இன்டர்நேஷனல்ல அவர் பல காலமாக இப்படித்தான் பேசிட்டு இருக்கிறார். நீங்கள் வந்து அந்த தொட்டியை ஃபவுண்டன் அவர் சொன்னார், அவர் எதிர்த்து பேசிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து அதை ஃபவுண்டன் என்று சொன்னார். இவர் வந்து எப்படி இவங்க வந்து சிவலிங்கத்தை இழிவுபடுத்தலாம் என்று சொல்லி முகமது நபியை இழிவுபடுத்துறாங்க. அவங்க இழிவே படுத்தல, அது ஃபவுண்டன் அவங்க சொல்றாங்க. வெளியில வந்து அவர் கொடுத்த விளக்கம் என்னன்னா, ரொம்ப இழிவாக நீ எல்லாம் ஒரு திருட்டு நாய், நீ இந்த ரோட்ல அடிபட்டு சாக போற, இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவ, இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். எங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. ரொம்ப அநாகரிகமா பேசுவாங்க, அவங்களுடைய மைக் எல்லாம் ரொம்ப ஹை வால்யூம்ல இருக்கும். இப்போ மோடி ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய அல்லது இந்த பாசிச எதிர்ப்பு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து பேசுவது, அவர்கள் சரியான தருணத்துல வந்து ஒரு ஆர்குமெண்ட் ஹீட்டடாக போயிட்டு இருக்கும்போது எங்களுடைய மைக் வால்யூம் எல்லாம் ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சில சமயம் மைக்கை கட் பண்ணிடுவாங்க, ஆனா அவங்களுடைய வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் நம்ம கோடி மீடியா என்று சொல்லுவோம், அவர்களை நார்த் மீடியாவை கோடி மீடியான்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில். நுபுர் சர்மா பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் நபிகள் நாயகம் குறித்து விவாதத்தில் பேசிய பேச்சு ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் இன்றைக்கு போராட்டம் வெடித்திருக்கக்கூடிய நிலையில, நுபுர் சர்மா பேசியதற்காக அவர் மீது வழக்கு தொடருங்கள், அவரை கைது செய்யுங்கள் என்று குரல்கள் வலுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில, இன்னொரு புறம் தமிழகத்தில் இருந்து தேசிய ஊடகங்களில் ஆங்கில ஊடகங்களில் கலந்து கொண்டு விவாதங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சிலரில் திரு விக்ரமன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு விக்ரமன் ஒருவர், விக்ரமன் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நுபுர் சர்மாவின் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று குரல்கள் வலுத்திருக்கும் நிலையில் விக்ரமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் நுபுர் சர்மா விவகாரம் இந்தியா முழுவதும் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பார்வை என்ன உள்ளிட்ட கேள்விகளோடு நாம் விக்ரமன் அவர்களை நிர்வாக செய்திருக்கிறோம். வணக்கம் சொல்லி பயணிப்போம். விக்ரமன் வணக்கம். வணக்கம். இப்போ உங்கள் மீதான வழக்கு எதற்காக? இல்லை, நேற்று காலையில் தான் எனக்கு அந்த எஃப்ஐஆர் போடப்பட்ட செய்தி கிடைச்சது. அதுவும் ரிப்போர்ட்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய இந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட்டர் தான் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் மேலே உங்கள் பெயரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரில். ஸோ அது பற்றி உங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு அவங்க கேட்டபோது தான் எனக்கு அப்படி ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டதே எனக்கு தெரியும். அதன் பின்னால் டெல்லி போலீஸை தொடர்பு கொண்டு என்னுடைய நண்பர்கள் மூலமாக தொடர்பு கொண்டு எஃப்ஐஆர் காப்பியை வாங்க முயற்சி செய்தபோது அவர்கள் கொடுக்கவில்லை. அது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் போடப்பட்ட வழக்கு என்று அறிந்தேன். அதுல 405 போன்ற வழக்குகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அப்படிங்கிற பிரிவுல வந்து அதை போட்டிருக்கிறாங்க. அது ரெண்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க தொடர். ஒண்ணு வந்து நுபுர் சர்மா மற்றும் நவீன் ஜிண்டல் இவர்கள் இருவர் பேரும் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இன்னொரு எஃப்ஐஆர்ல 31 பேர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஏமிம் கட்சியினுடைய தலைவரும் அப்புறம் எம்பி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு அசவுதீன் உவைசி அவர்கள் மீதும், பத்திரிகையாளர்கள் சபா நக்வி மீதும், மற்றும் மாநில செய்தி தொடர்பாளராகிய என் மீதும், பிசிகாவினுடைய செய்தி தொடர்பாளர் என் மீதும் உட்பட ஒரு 31 பேர் மேல போட்டிருக்காங்க. இதுல பாதி பேர் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வெறுப்பு பிரச்சாரம் செய்தவர்கள், அதாவது யத்தி நரசிங்கானந்த், அதன் போல பாண்டே என்கிற அந்த பெண்மணி. இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யத்தி நரசிங்கானந்த் தான் ஹரித்வார்ல அந்த கான்பரன்ஸ் நடந்தது இல்லையா, அந்த கான்பரன்ஸ்ல இஸ்லாமியர்களை கொலை செய்வதற்கு இந்துக்கள் கத்திகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேசியவர், அவர் இனப்படுகொலையை நேரடியாக தூண்டிவிட்டவர். இப்ப அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அது போல அந்த பாண்டே என்கிற பெண்மணி வந்து அவங்க விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவர். அவங்க வந்து காந்தியினுடைய பிறந்த நாள் என்று காந்தியை சுட்டுக் கொன்றவர், அது மாதிரி காந்தியின் நினைவு நாள் என்றும் காந்தியை சுட்டுக் கொள்வது போல காட்சிகளை அரங்கேற்றி அவர்கள் கோட் சேவை வழிபடக்கூடிய ஒரு கும்பலை சேர்ந்தவர்கள் அவர்கள். அவர்கள் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கு. இப்போ இவங்களோடு சேர்த்து எங்களுடைய பெயர்களையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே இந்த வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறத பாஜக மற்றும் இந்த சங்க பரிவார கும்பல்கள் மட்டும் போட்டோம் அப்படின்னா இந்தியாவில் இந்த உலக அளவில் பாஜக சங்க பரிவார கும்பலுடைய முகத்திரை கிழிந்து தொங்கும் என்பதால் அவர்களை காப்பாற்றுவதற்காக ஜனநாயக சக்திகளான ஜனநாயக குரல்களான எங்கள் மீதும் இந்த வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். இதுதான் இதை பாக்குறேன், இப்படிதான் பாக்குறேன். இது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு பொய்யான ஒரு வழக்கு. இது ஏன்னா எங்கேயுமே கண்ணியமாக பேசக்கூடியவர்கள் நாங்கள், எந்த இடத்திலும் யாரையும் காயப்படுத்தும் வகையில் எந்த இடத்திலும் நாங்கள் பேசுவதில்லை. எந்த மதத்தையும் எந்த சமய பிரிவினரையும் எந்த சமுதாய பிரிவினரையும் நாங்கள் கொச்சைப்படுத்தியோ இழிவுபடுத்தியோ பேசுவதில்லை. இதற்கு மாறாக நாங்கள் இதை கண்டித்துதான் பேசுவோம், எங்கேயுமே நாங்கள் கண்டிச்சு பேசுவோம். எங்களுடைய முழு நம்பிக்கை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் முழுமையாக நம்புவவர்கள்.
அதனால் அதற்கு ஏதாவது ஆபத்து வரும்போது அதை சுட்டி காட்டி, அதிலும் குறிப்பாக நான் எந்த விவாதத்தில் பங்கு பெற்றாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகளை சுட்டி காட்டி நான் பேசுவேன். இந்த மாதிரி இருக்கு, இந்த உரிமைகளை நீங்கள் பறிக்கிறீர்கள், இப்படி வந்து சட்டத்தில் இருக்கிறது, அந்த சட்டத்தை சுட்டி காட்டி தான் நான் பேசுவேன். ஆனால் எம்மேல வந்து வேண்டுமென்றே ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு முறை அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கவங்க தமிழ்நாடு போலீஸ் வழக்கு போடலன்னு ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க, எது வேணா பேசுறாங்க, ஆனால் வேறு மாநில போலீஸ் கூட உங்கள் மீது வழக்கு போடலாம் என்று அவர் மிரட்டி இருந்தார் ஒரு தருணத்தில். அதோடு தொடர்ச்சியா தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ரிப்பப்ளிக் டிவியில நான் கலந்து கொண்ட விவாதத்தில் அவரும் வந்து கலந்து கொண்டார். அப்போது நான் அவரிடம் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் சுற்றி சுற்றி ஏதோ ஒன்று என்னை அபியூஸ் செய்து கொண்டே இருந்தார். நான் திரும்ப திரும்ப அதை பிடிச்சிட்டே இருந்தேன், நீங்க கேள்விக்கு பதில் சொல்லல, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அவர் வந்து சுத்திக்கிட்டே இருந்தார், அவர் சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்லாம கால் கட் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இதெல்லாம் பார்க்கிற போது இதெல்லாம் வேண்டுமென்றே புனையப்பட்ட ஒரு பொய் வழக்கு அப்படிங்கிறது தான் தெரியும். இப்ப நுபுர் சர்மாவோடு நீங்க வந்து பல விவாதங்களை கலந்து கொண்டிருந்திருக்கிறீர்கள் கடந்த காலங்களில். நுபுர் சர்மா இயல்பாகவே அப்படி பேசக்கூடியவர் தானா, அதாவது ஒரு வெறுப்பு பேச்சு பேசக்கூடியவர் தானா, நீங்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதங்களில் அவர் இவ்வாறு அணுகி இருக்கிறார், அல்லது ஒரு டைம் ஆகி அன்னைக்கு உணர்ச்சி வைப்பட்டு அவர் சொல்ல வந்தது வேற ஒன்று, சொல்லுறது வேற ஒன்று, இந்த மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்கப்படும், அந்த மாதிரிதான் அந்த நிகழ்வு எடுத்துக்கொள்வதா? நுபுர் சர்மாவோடு நீங்கள் கலந்து கொண்ட விவாதங்களில் அவருடைய அணுகுமுறை எவ்வாறு இருந்தது? தோழர், அவங்க நுபுர் சர்மா மட்டும் இல்ல, பிஜேபியில இருந்து யார் கலந்துகிட்டாலுமே அவங்க வாய் துடுக்காதான் பேசுவாங்க, ரொம்ப அநாகரிகமா பேசுவாங்க. அவங்களுடைய மைக் எல்லாம் ரொம்ப ஹை வால்யூம்ல இருக்கும். இப்போ மோடி ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய அல்லது இந்த பாசிச எதிர்ப்பு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து பேச வரும்போது அவர்கள் சரியான தருணத்துல வந்து ஒரு ஆர்குமெண்ட் ஹீட்டடாக போயிட்டு இருக்கும் போது எங்களுடைய மைக் வால்யூம் எல்லாம் ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, சில சமயம் மைக்கை கட் பண்ணிடுவாங்க, ஆனா அவங்களுடைய வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம கோடி மீடியா என்று சொல்லுகிறோம், அவர்களை நார்த் மீடியாவை கோடி மீடியான்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான இதுல வந்து நுபுர் சர்மா என்பவர் இது இன்டர்நெட் இல்ல, அவர் பல காலமாக இப்படித்தான் பேசிட்டு இருக்கிறார். அவர் வரக்கூடிய என்னோடு நேரடியாக அவர் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை என் மீது பயன்படுத்தியதில்லை, ஆனால் நான் பார்த்திருக்கிறேன் பிற பேனலிஸ்ட் வரக்கூடியவங்கள. ஈவன் ஒரு ஒரு விவாதத்துல கூட ஒரு ஒரு வயதான ஒரு நபர், அவர் இத்தனைக்கும் ஆர்மியிலிருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு பிரிகேடியர், அவர் அவரை கூட ரொம்ப இழிவாக, நீ எல்லாம் ஒரு கிழட்டு நாய், நீ இந்த ரோட்ல அடிபட்டு சாக போற, இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவ, இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். எங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருந்தது. இது வந்து ரிப்பப்ளிக் டிவியில அர்ணாமனுடைய நிகழ்ச்சியில அவர் வந்து பயன்படுத்தி இருந்தார். ஸோ இதுதான் அவருடைய டோன், இப்படித்தான் அவர் பேசுவார். அவரை வந்து கண்டிப்பதற்கு இப்ப நீங்க நெறியாளரா இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஒரு பேனலிஸ்ட் வந்து இப்படி பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே நிறுத்தி இதை மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல இன்னொரு பேனலிஸ்ட் பேசுறதுக்கு ரிட்டாலியேட் பண்றதுக்கு நீங்க அனுமதிப்பீங்க, அவர் மன்னிப்பு கேட்டால் தொடருவீங்க, இல்லைன்னா விவாதத்தை முடிப்போம். இதான் தமிழ் மீடியாவுடைய அறம். இந்த அறம் வந்து நார்த் மீடியாக்கள்ல கிடையாது, குறிப்பாக ஆங்கில டிஸ்கோர்ஸ் பண்ணக்கூடிய மீடியாக்கள்ல இது கிடையாது. அவங்க வந்து இதை அனுமதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த எதிராளியாக இருந்து பேசக்கூடியவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும். அவர்கள் வந்து இதை கண்டிப்பதையோ இல்லை அவர்கள் வந்து கத்தி பேசுவதையோ ப்ரொவோக்காய் பேசுவதையோ எதுவுமே ஆன்லைன்ல கேட்காது, மக்களுக்கு கேட்காது. அப்படி மைக் வந்து ஆஃப் பண்ணி போடுறாங்க. இதுதான் அவங்களுடைய ரொட்டீன். ஸோ அப்படிப்பட்டவர் தான் இந்த நுபுர் சர்மா. இவர் தான் இப்போது முகமது நபி அவர்களையும் அந்த சிவலிங்கம் தொடர்பான அந்த கியான்வாபி மசூதியில அந்த வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு தொட்டி, அந்த தொட்டியை வந்து சிவலிங்கம்னு இப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது தொடர்பான விவாதத்தின் போதுதான் இவர் நுபுர் சர்மா வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக முகமது நபி அவர்களை பேசினார். அதை இங்க பதிவு பண்ண முடியாது, நம்ம பதிவு பண்ற அளவுக்கு அது கண்ணியமான வார்த்தைகள் அல்ல. ஸோ அப்போ அப்படி அவர் பேசின போது அவர் எதுக்கு காரணம் சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் வந்து அந்த தொட்டியை ஃபவுண்டன் அவர் சொன்னார். இந்த அவர் எதிர்த்து பேசிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து அதை ஃபவுண்டன் என்று சொன்னார். அப்போது இவர் என்ன சொன்னார் என்றால், முகமது நபி அவர்களை இழிவுபடுத்தி பேசினார். வெளியில வந்து அவர் கொடுத்த விளக்கம் என்னன்னா, நீங்க வந்து எப்படி ஃபவுண்டன் சொல்லலாம், மகாதேவனை எப்படி நீங்கள் ஃபவுண்டன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தார். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, ஃபேக்டின் இஷ்யூ, கோர்ட்ல வந்து ஃபேக்டின் இஷ்யூன்னு ஒன்னு சொல்லுவாங்க, ஃபேக்டின் இஷ்யூவே வந்து இங்க அது ஃபவுண்டேனா இல்ல சிவலிங்கமான்றதுதான். கோர்ட்லயே வழக்கு இன்னும் தீர்ப்பாகி வரல. அப்போ கோர்ட்லயே வழக்காக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை இவர் வந்து எப்படி இவங்க வந்து சிவலிங்கத்தை இழிவுபடுத்தலாம் என்று சொல்லி முகமது நபியை இழிவுபடுத்துறாரு. அவங்க இழிவே படுத்தல, அது ஃபவுண்டேன் அவங்க சொல்றாங்க. முன்பாக கைகால்களை சுத்தம் செய்து கொண்டதற்கு அது தண்ணீர் வரக்கூடிய இடம் தான் அது, நாங்க இன்னொரு மத கடவுளை வந்து நாங்க இழிவுபடுத்தல, அது சிவலிங்கம் இல்ல,
அப்படிங்கிற வழக்கத்தை சொல்லியிருந்த பொழுதே நீங்க சிவலிங்கத்தை தான் வெளிப்படுத்தீங்கிற இடத்துக்கு நடுறாங்க. ஆமா, அது சிவலிங்கம் இல்ல ஃபவுண்டன் சொன்னது அவங்களுக்கு சிவலிங்கம் தெளிவுபடுத்தின மாதிரி அவர் வந்து அதை திரித்து பர்மாமன் நபியை இழிவுபடுத்தினார். இதுதான் அவங்களுடைய ட்ரெண்டாவே இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1991 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் படி நீங்க எந்த மத ஸ்ட்ரக்சரையுமே நீங்க கன்வெர்ட்டே பண்ண முடியாது. 47க்கு பிறகு இது வந்தது, 47 ஆகஸ்ட் 15 இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டெய்ன் இருக்கணும். அது அது ராமர் அயோத்தி அயோத்தி மட்டும் கொடுக்க முடியும், பாபர் மசூதி மட்டும் என்ன அந்த இஷ்யூ இருந்ததுனால அதுக்கு மட்டும் விலக்கு கொடுக்க முடியும். அதுக்கு மட்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அது மாதிரி இதுக்கு அகழ்வாராய்ச்சிக்காக நீங்கள் செய்யலாம் என்று சொன்னார்கள். கேம் வாப்பி அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய அந்த மான்மெண்ட்டின் கீழே வராது, அது அந்த பிரிவிலே வராது. ஆனாலும் கூட நீதிமன்றங்கள் அதை வழக்காக எடுத்தது ரொம்ப வினோதமா இருக்கு. எப்படி நீங்க எடுக்க முடியும்? 91 சட்டம் இருக்குது, அமல்ல இருக்குது, நீங்கள் அதை எடுப்பதற்கான முகாந்திரமே இல்லை. ஆனாலும் கூட நீதிமன்றங்கள் அதை வழக்காக எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது, இடைக்கால தீர்ப்பு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க ரிவ்யூ பண்ணலாங்கிறாங்க, போய் அங்க ஆராய்ச்சி செய்யுங்க, அது ஒண்ணு சிவலிங்கமா மவுண்டனாங்கிறது ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் இவங்க இந்த நீதிமன்ற வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. சோ இந்த சூழல்ல நடைபெற்ற விவாதம் தான், அந்த விவாதத்துலதான் இப்படி பேசியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அதை தொடர்ந்து இப்ப அரபு நாடுகள் வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள், இங்கிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு, இந்திய தூதர் தரப்பு நியாயத்தை சொன்னாரு, நாங்க நடவடிக்கை கடும் நடவடிக்கை எடுத்துட்டோம் என்றெல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டது. ஆனால் இந்தியாவில் இப்போது நேற்று இன்றெல்லாம் நடக்கக்கூடிய தொடர் போராட்டங்கள், அந்த போராட்டம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது அமைதியை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு, இரண்டு பக்கம் இவங்க அந்த அவங்களை வந்து தாக்கக்கூடிய இடத்துக்கு நகர்றாங்க, இஸ்லாமியர்கள் மீது பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அப்போ அது இவ்வளவு தூரம் அந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறதா? அவ்வாறு இஸ்லாமியர்கள் தங்களுடைய போராட்டத்தை வீரியப்படுத்தாமல் இருக்கணும்னா நுகூர் சர்மாவின் மீது என்ன மாதிரியான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அல்லது எடுக்கப்பட்டிருக்க? அதாவது முகமது நபி அவர்களை இழிவு செய்து பேசியதுங்கிறது ஒரு கல்மினேஷன், அதுதான் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். ஆனால் இதற்கு முன்னால் இருந்து இவர்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ரீதியில பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே தர்ம சன்சாத் அப்படிங்கிற பேர்ல ஹரித்வார்ல யத்தி நரசிங்கநாத் அவர் கலந்துகிட்ட கூட்டத்துல இந்துக்கள் வந்து கத்திகளை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும், இஸ்லாமியர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பேசினார்கள். அதுபோல அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களிலும் இந்துக்களுடைய கோயில்களுக்கு மேல இது கட்டப்பட்டது, அதனால இதை வந்து இடித்து விட்டு இந்து கோயில்கள் கட்ட வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தையும் எடுக்கிறது. இது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. இப்ப நீங்க மோகன் பகவத் பேசின போது கூட சமீபத்துல ஒரு இடத்துல பேசியிருக்கும்போது சொல்லியிருந்தார், நீங்கள் மசூதிக்குள்ள சிவலிங்கத்தை தேடாதீர்கள் என்று சொன்னார். இது வந்து அப்பட்டமான ஒரு பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டுறாங்க சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு வேலை இது. ஏனென்றால் இந்த அஜெண்டாவே ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா தான். எங்க வந்து அவர்கள் அவர்கள் வந்து மிக நேரடியாக பழி விழுந்து விடுமோ என்று சொல்லி அவர்கள் இப்படி வெளிப்படையாக நாங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி கை கழுவுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவருடைய அஜெண்டா என்ன அதுதான். அதற்கு ஒரு சாட்சியமாக அந்த கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய இன்னொரு முக்கியமான நபர் ராம் மனோகர் என்ற ஒரு நபர், அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில அவர் சொன்னார், இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ரூட் என்பது இந்தியாவினுடையது, தங்களுடைய ரூட் என்பது ஹிந்துவிசம், ஹிந்துவிசம் என்பது ஒரு ரிலீஜன் அல்ல, ஒரு மதம் அல்ல, இந்துவிசம் என்பது அது வந்து ஒரு வாழ்வியல் நெறிமுறை, அது வந்து ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு இப்போ ஒவ்வொரு மசூதிக்குள்ளையும் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரணும். கோர்ட்டுக்கு எல்லாம் போனோம்னா ரொம்ப நாள் நீ இழுத்துக்கிட்டே போகும், நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும், இதை நீங்க முதல்ல ஏத்துக்கோங்க, இஸ்லாமியர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா அவர்கள் இந்துக்கள் தான், அதாவது சமய நெறிப்படி அவர்கள் இந்துக்கள் தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அவர் பேசியிருந்தார். அதன் மூலம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் பின்னால இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். பேசி தீர்த்துக்கலாம்னா என்ன, நீங்க வந்து ஒண்ணு வழிபாட்டு தளத்துல பாதி நீங்க இது பண்ணுங்க, பாதி நாங்க வச்சுக்கலாம், அல்லது புத்தகங்களை கொடுத்துருங்க, இந்த மாதிரியான ஒரு இது டீட்டெயில். இது வந்து ரொம்ப வெளிப்படையாகவே இவர் வந்து பிரிண்ட் என்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பேட்டியாக கொடுத்திருந்தார். இது இப்படியெல்லாம் வெளிப்படையாகவே பேசுகிறார்கள். இதனுடைய கல்மினேஷன் பாயிண்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நுபுர் சர்மா பேசியது. அவருக்கு ஆதரவாக பிஜேபியினுடைய பிரக்யா தாக்கூர் எம்பி பேசுறாங்க. அவர் என்ன தப்பா பேசினார்னு கேக்குறாங்க நேத்து. பிரக்யா தாக்கூர் யார் அவங்க?
நுபுர் சர்மா என்ன தப்பா பேசினாங்கன்னு பிரக்யா தாக்கூர் கேக்குறாங்க. பிரக்யா தாக்கூர் யாரு? 2007 மலகான் குண்டு வெடிப்புல அவர் வெஹிக்கிள்ல இருந்து அவருடைய வாகனத்தில் தான் குண்டு இருந்தது, அது வெடித்தது என்று அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் அதன் பின்னால் அந்த வழக்கில் இருந்து வெளியில் வந்து அவர் எம்பி சீட்டு கொடுத்து அவர் எம்பி ஆக்கி இருக்கிறாங்க. நுபுர் சர்மா ஜாமீன்லமா இருக்கிறார், ஜாமீன்லமா இருக்கிறார், வழக்கு ஜாமீன்ல இருக்கு. ஆமா ஆமா மன்னிக்கிறேன், ஜாமீன்ல இருக்கிறாங்க. அப்போ அப்படியானவர் எம்பியாக இருக்கிறார். அப்ப அவர் வந்து இப்படி பேசியிருக்கிறார். இப்ப நீங்க நுபுர் சர்மா மேலையுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பேச்சுகள் வருது, அரபு நாடுகள் கண்டனம் வருது. அதன் பின்னால் இப்போ நுபுர் சர்மாவுக்கும் வாய்ப்பு கொடுப்பார்கள் எம்பி ஆவதற்கு. ஸோ இவ்வளவு தூரம் சிக்கலா போயிட்டு இருக்குது, சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், இதனுடைய தொடர்ச்சி அப்படி. இது ஜஸ்ட் இந்த விவாதத்துல தொடங்கியதல்ல, இது அவர்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமிய வெறுப்பை மனதில் வைத்து வருகிறார்கள், அதனுடைய நீச்சு தான் இது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இது 2024 தேர்தலை நோக்கி நகர்வதாக எடுத்துக்கொள்வதா, என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், உங்கள் மீதான வழக்கு வந்து ஒருவேளை இதுல வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தால் கைது உள்ளிட்டவற்றை நோக்கி நகர்ந்தால் அண்ணாமலை வேற மாநில போலீசாரை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு செயலாளர்களை மிரட்டுகிறார் அப்படிங்கிறது உறுதியாகும் எடுத்துக்கலாமா? நிறைவு பார்வை. நுபுர் சர்மா மற்றும் நவீன் ஜிந்தல் இவங்க இருவருமே பாஜகவினுடைய முக்கியமான நபர்கள். அவர் வந்து பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தவர். நவீன் ஜிந்தல் டெல்லி யூனிட்டினுடைய மீடியா செல்லினுடைய தலைவராக இருந்தவர். இவர் இருவரையும் பாஜகவினுடைய கட்சியிலிருந்து அவர்கள் விலக்கி இருப்பது, தற்காலிகமாக விலக்கி இருக்கிறார்கள். நுபுர் சர்மாவை அவர் முழுவதுமாக விலக்கி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு நாடகம். இப்ப அவங்க விலக்கி இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு முக்கியமான பொறுப்பை வகித்தவர் என்கிற முறையில் அவர்கள் பேசியதற்கும் கட்சிக்கும் தொடர்பு உண்டு. ஆகையினால அந்த கட்சியினுடைய சார்பில் ஒன்றிய அரசில் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பகிரங்கமாக இந்திய மக்கள் மீது, இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது எங்களுடைய முதல் கோரிக்கை. ஏனென்று சொன்னால் உலக நாடுகளில், குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில், இந்தியாவுடைய மானம் என்பது சந்தி சிரிக்கிறது. முன்னாடி எல்லாம் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வந்தபோது, எகிப்துல இந்த சுவேஸ் கனால் பிரச்சனை வந்தபோது, ஈரான் பிரச்சனையின் போது, சவுதி அரேபியாவில் வந்த பிரச்சனைகளின் போது, இது எல்லாவற்றிலும் மத்தியஸ்தம் பண்ணுவதற்காக இந்திய அரசை அழைப்பார்கள். அப்போது இருந்த நேரு அவர்களோ, இந்திரா காந்தி அவர்களோ, அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஸ்டேச்சராக இருந்தாங்க. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா எகிப்துல சுவேஸ் கனால் பிரச்சனை வந்தபோது யூகே, யுனைடெட் கிங்டமும் பிரான்ஸும் எகிப்தின் மீது படையெடுத்தார்கள். இஸ்ரேலினுடைய இஸ்ரேலை வந்து அடியாளாக வச்சு படையெடுத்த போது நம்முடைய அப்போது இருந்த இந்திய பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் கடிதம் எழுதினார், அமெரிக்காவுக்கு கடிதம் எழுதினார். இது பாருங்க, இது வந்து ஒரு காலனைசிங் முயற்சி, மீண்டும் காலனி ஆதிக்கத்தை இவர்கள் மறைமுகமாக கட்டமைக்கிறார்கள் என்று கடுமையான வார்த்தைகள்ல கடிதம் எழுதினார். அதன் பின்னால் அமெரிக்கா இதில் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தது, அந்த போரை நிறுத்தியது. இதற்கு முக்கியமான காரணம் ஜவஹர்லால் நேரு கொடுத்த அழுத்தம். அப்போ இந்த அளவுக்கு அரபு நாடுகள்ல இந்தியாவின் மீது இவ்வளவு மதிப்பு இருக்கிறது, 1 கோடி பேர் இந்தியர்கள் வந்து அரபு நாடுகள்ல வேலை செய்யறாங்கன்னா அதற்கான விதையை போட்டவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியாவினுடைய அந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அணிசேரா கொள்கை மூலமாக அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழலை உலக அரங்கில் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஜவஹர்லால் நேரு. அந்த நன்றி கடனுக்காகத்தான் அவங்க இந்தியர்களை இந்த அளவுக்கு மதிக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு 35 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து இந்தியாவிற்கு வருகிறது ஆண்டுதோறும் என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கிருந்து போன இந்தியர்கள், அவருடைய உயர்வையும் ரத்தமும் அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமும் தான் இங்கே 35 பில்லியன் அமெரிக்க டாலரா இங்கே வருது, இங்கே அந்நிய செலாவணியை நிரப்புது. இந்த அந்நிய செலாவணியை வச்சுதான் நீங்க க்ரூட் ஆயில் வாங்குறீங்க, க்ரூட் ஆயில் மூலமா தான் இங்கே பெட்ரோல் டீசல் ஓடுது. அதுல க்ரூட் ஆயில் வாங்குற பில்லுல வந்து 1/3 இங்க அரபு தேசத்திலிருந்து வரக்கூடிய இந்த 35 பில்லியன் டாலர் தான். இது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இப்படிப்பட்ட இந்தியாவினுடைய பொருளாதாரத்திற்கு நேரடியாக உதவியாக இருக்கக்கூடிய, உதவியாகன்னு சொல்றதை விட இந்தியாவின் பொருளாதாரத்தையே ரன் பண்ணக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகளில் இந்த எதிர்ப்பு வந்ததன் காரணமாகத்தான் ஒன்றிய அரசு சற்று கலங்கி இருக்கிறது, பதட்டமாயிருக்கிறது. இந்தியாவே வந்து உலக நாடுகள்ல இந்தியாவினுடைய மதிப்பு என்பது குறைந்து கொண்டே போகிறது இவர்களால். அப்போ இதற்கு பகிரங்கமாக இந்திய மக்களிடம் நரேந்திர மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்ததாக நீங்க இந்தியாவின் சார்பில் நீங்க கத்தார்ல போய் எல்லாம் மன்னிப்பு கேட்கறத நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா இந்தியாங்கிறது நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ கிடையாது, இல்ல நான் நீங்க எல்லாருமே சேர்ந்தவங்க தான். அதனால நம்ம வந்து பிஜேபிக்கு ஓட்டே போடல, நம்மளெல்லாம் கொண்டு போய் அங்க அடவு வைக்கணும் அப்படி அதற்கான வேலையே எங்க கிடையாது, அது வேண்டாம். ஆனால் அதற்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். ரெண்டாவதாக இந்த நுபுர் சர்மா, நவீன் ஜிண்டல் இவர் இருவர் மீதும் ஊப்பா சட்டம், யூஏபி, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், இந்த சட்டத்தின் கீழ் நீங்கள் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்துங்கள்.
பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், கொள்கை அளவில் அந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இருந்தாலும் கூட அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை யார் மீதெல்லாம் நீங்க போடுறீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள், அதுபோல பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் மீதுதான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய பயங்கரவாதிகள் இந்த காவி பயங்கரவாதிகள் தான் என்பதை காட்டும் விதமாக இவர்கள் மீது ஊப்பா சட்டத்தில், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்துங்கள். அதன் மூலம் இந்த உலகுக்கே சொல்லுங்க, காவி பயங்கரவாதம் தான் இந்தியாவுடைய உண்மையான பயங்கரவாதம் என்பதை உலகுக்கு சொல்லுங்கள். அதற்கு தேவைப்படுவது இவர்கள் மீது வழக்கு போடும். அதற்காகத்தான் நாங்கள் வந்து மாவட்டந்தோறும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் தமிழ்நாட்டுல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். நான் இப்போ தென்காசியில் இருந்து பேசுகிறேன். தென்காசியிலையும் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது, அதிலும் கலந்து கொண்டதை பேசி வந்தாங்கள். எங்களுடைய ஆர்ப்பாட்டம் என்பது நிச்சயமாக தொடரும். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் ஆதரவாக உறுதுணையாக நிற்கும். நன்றி இந்திரமன், உங்களுடைய கருத்துக்களுக்கும் வருகைக்கும் தமிழ் கமிஷனின் சார்பாக நன்றி. சலாம் சொந்தங்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். குரலாற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.